வணக்கம், நான் தான் உங்களுக்கு இட்லி முத்து. என்னது வண்டி விருது? யாரா நீங்க? யாரா நீங்க? பாத்துறீங்களா என்ன? யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் டேமேஜ். ஓ அப்படி இங்கே பாருங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்குங்க மக்களே, கேட்டுக்குங்க என்னன்னு கேட்டுக்குங்க. யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் டேமேஜ் வென் இன் பேட்டில், டேக் கவர் டு அப்ளை பேண்டேஜ் அண்ட் மெடிக்கிட். ஸோ வந்து பேட்டிலில் வந்துட்டு கவரில் இல்லைன்னா அடிச்சு போடுவானுங்களாமா, அடிச்சிருவானுங்களா? அது மட்டும் இல்லாமல் அடித்தா ஹெல்த்து வேறு குறையுமா மக்களே? ஹெல்த்து குறைஞ்சதுன்னா கவர் எடுத்து பேண்டேஜ் போடணுமாமா, ஹெல்த்து குறைஞ்ச பேண்டேஜ் போடணுமா? சொல்லவே இல்லை. அதுதான் எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சுங்க, ஹெல்த்து குறைஞ்ச பேண்டேஜ் போடுங்கிறானுங்க. இல்லை வேலை சொன்னானுங்க, இப்போது சொல்லலைன்னா இந்த நேரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கீழே கட்டி எடுத்து தின்றுருப்பேன் நான். நல்ல வேலை இப்போ அடிபட்டுச்சுன்னா பேண்டேஜ் போடணும் சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க இது தெரியல, என்ன ஆயிருக்கும் இந்த நிலைமையில தலைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது, எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு, நான் அதான் பார்க்க முடியும். நான் இப்படி போட்டு பண்ண முடியாது, ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு அளவுல தான் ஜாலியா இருப்பான், ஒரு அளவு பிரச்சனை வரும், எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை வரதான் செய்யும். படிப்பு பார்க்கணும், இது பார்க்கணும், பல பிரச்சனை எனக்கு இருக்கு, டென்ஷனா இருக்கு எனக்கு. 1000 குடும்ப பிரச்சனை இருந்தா டென்ஷன் பேசணும்னு வாங்க முடியுமா? தலைவர் எங்க போய் பேசுறியா போயம்ல? சரி வாங்க போலாம். ரொம்ப நன்றி பத்துட்டு இருக்கலாம். அதுக்கும் 1.7 கிலோமீட்டர் ஒரு ரைடு போவாங்க, கிலோமீட்டர் ஒரு ரைடு போவாங்க. பாத்துக்கிறோம். ஐயோ ஐயோ, பதட்டத்துல எங்க குடுப்பி விட்டுறோம். அப்படியானே இப்பதான் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, பேண்டேஜ் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி கூட்டமாக சுற்றிட்டு இருக்காங்களாமா ப்ரோ? கூட்டமாக சுற்றிட்டு இருக்கும்போது இறங்கி நின்று செல்ஃபி எடுக்கலாம் நிற்க கூடாதாமா? சிங்கம் சிம்பிளாக இருக்குன்றதுக்காக செல்ஃபி எடுத்தன்னு வச்சுக்கோ, செல்ஃபி இருக்கும் நீ இருக்க மாட்டேன். ஏன்னா நீ நின்னுனா நம்மளை வந்து கடிச்சு வச்சிருமா ப்ரோ? சாம்பி சாமியா கடிக்குமாமா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நம்மளுக்கு சொல்ல என்ன இருக்கும் சொல்லுங்க? நாங்கள் கூட இறங்கி நின்று ஒரு செல்ஃபி எடுப்போம், ஐ மீன் அகாப்ளிக்ஸ் அடுத்தது அப்போக்ளிப்ஸ் அப்படின்னு ஸ்டோரி எடுத்து ஸ்டோரி போடலாச்சு, ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாம்னு நினச்சேன் இன்ஸ்டாவில். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது, கூட்டமாக வந்து சாமி வந்துக்கிட்டு இருக்கு ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் கேம், தேங்க்யூ. இப்போ ஓட்டிடலாம் வாங்க. இது மட்டும் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும் நிலம? நோய் என்ன, நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஓ இங்கே தாங்க நான் வே பாயிண்ட் வச்சிருக்கிறேன், இங்கேதாங்க நான் வே பாயிண்ட் வச்சிருக்கேன். ஐஎம் பிக்கு ஓகே கேம், எனக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா இந்த கேம். அதான் ப்ரோ வாட்ட பியூட்டி பார்த்தீங்களா, நம்மளுக்கு மட்டும் சொல்லித்தரல என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க, நினச்சி பார்த்தீங்களா? இங்கேயா போட்டுக்கிட்டு இருக்கு? ஓ இங்கேயே இருக்குங்க, கூட்டு கூட்டுமா வண்டி இங்கே வந்து. இன்னும் நம்ம தப்பிக்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டோம் மக்களே, தப்பு பண்ணிட்டோம். இப்போ கேம் என்ன கலாய்க்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே, இருக்குதாட்டா சொன்ன வெண்ண அப்படின்னு. ஐயோ நின்று கேமை ஓட்டிட்டு இதாகிட்டோமே. சரி ஓகே. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். Chat pins bro, I don't know how to say thank you. Yesterday I accidentally clicked your video on my crush proposed to me. எதுக்கு? Congrats bro, chat pins நல்லா நல்லா இருங்க bro, நல்லா இருங்க, நல்லா இருங்க bro. ஓகே bro, அதுக்கு நீங்க thanks எல்லாம் சொல்ல வேணாம், டெய்லி லைவ் வந்து ஒரு லைக் போட்டு போங்க தப்புங்க. நீண்டோடி வாழ்க. அம்மா என் லைவ் வந்து தெரியாம இது பண்ணிட்டாராம்மா ப்ரோ. எனக்கு ஒன்று செட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஒன்று செட் பண்ணி கொடுக்குறதா? கேமிங் சேனல்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை தவிர எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 12 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நன்றி ப்ரோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி க்ரஷ் செட் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்கை போட்டு உங்கள் க்ரஷுக்கு இந்த லைவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. வாங்க போறோம்.
கீழே தண்ணி. என்னடா இப்படி விழுந்துட்டாது. ஆடா ஆட்டாவா, என்னங்க நடக்குது இங்க பாருங்களேன். வண்டி மட்டும் எப்படி நின்று இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல நின்று பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஏ ரைட்டு, என்னத்த சொல்றது, வாழ்க்கை நாடகமா. ஐயோ, பைக்கு சேர்ந்து ஏமா மண்டையில் விழுந்தா கூட ரீஸ்பான் ஆயிருப்பேன். இப்போ அந்த வண்டியை நான் எப்படி எடுக்கணும் எதிர்பார்க்குறானுங்க. இப்படா நான் அந்த வண்டி எடுப்பேன் டி, என் மண்டைக்கு மேலே இருக்கிறாது. எப்படி இப்போ அந்த நான் வண்டி எடுக்கிறது, இதுக்கு மேலே தள்ளி விட முடியுமா? ஆஹா, இவன் தான் கொடுக்குறான் திரும்ப. ரைட்டியா, என்னங்க இது இப்படி மாட்டிக்கிச்சு, என் வண்டி என்னையே சொல்ல வச்சிட்டீங்களடா. அப்படியே கேட்ச் பண்ணு யாருலையே. ஐயோ, நேடு போட்டு தான் சாவணம் போட்டிருக்கு, என்னங்க இப்படியே. இருங்க, வண்டி மேலே நின்று வண்டிக்குள்ள பூந்து ஏறி இருங்க, ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் பிடிச்சிட்டோம். அடுத்து அடுத்து வண்டியை பிடிச்சி வண்டியை பிடிச்சிருக்கீங்க, புரியல. 9 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் மக்களை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாரோ அன்னோன் லொக்கேஷனுக்கு போக சொன்னானுங்க. இப்போ நமக்கு ஐ ஹேட் அதர் ஐடியாஸ்ன்ற மாதிரி, நான் இன்றைக்கி இந்த மிஷின் பண்ண போகிறப்போ இந்த வண்டி எப்படி எடுக்க போகிறோம் சாகாமல். ரீஸ்பான் போனால் லேப்டாப் சார்ஜ் இருக்கா? ஏ இல்லையா இல்லையா, ஓய்யோ ஸ்ட்ரீம் கட் ஆன நண்பர்களே, நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, இந்த லெட்டரை வந்து படிக்க முடியாது, இதை நான் நாளைக்கு அடுத்த லெட்டரில் படிக்கேன். ரைட்டு, நண்பர்களே சந்தோஷம். Days another